இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் மிதமான மழையுடன் வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மற்றும் உயரமான மரங்களுக்கு போதிய பாதுகாப்பு செய்யவும், மழையை பயன்படுத்தி ஏற்கனவே பயிர் விதைத்துள்ள விவசாயிகள் பாடுவாசி உள்ள இடங்களில் மறு விதைப்பு செய்யவும், நெல்லில் ஆணைக்கொம்பன் தாக்குதல் தென்பட்டால் கார்டப் ஹைட்ராக்ளோரைடு 4G மருந்தினை ஒரு ஹெக்டருக்கு 25 கிலோ மணலுடன் கலந்து தெளிக்கவும், மழையால் பருத்தியில் பூ அல்லது பூ மொட்டுகள் உதிர்வதை தடுக்க நாஃப்தலின் அசிட்டிக் அமிலம் 40 மில்லி, அதாவது 1 லிட்டர் தண்ணீரில் 40 மில்லிகிராமை கலந்து தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போதைய தட்பவெப்ப நிலையில் நாற்றுகளில் செம்புள்ளி நோய் பரவுவதற்கு சாதகமாக இருப்பதால் இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் கார்பன்டெசிம் அல்லது மென்கோசெஃப் 3 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். அக்டோபர் முதல் வாரத்திற்கு பிறகு விதைப்பு செய்வதற்கு ஏற்ற குறுகிய கால ரகங்களான ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 42, ஆடுதுறை 45, ஆடுதுறை 47, கோ 47, அம்பை 16 ஆகிய ரகங்களை விதைப்பு செய்வதால் ஜனவரி மாதத்திற்குள் அறுவடை செய்து நெல் தரிசில் உளுந்து விதைப்பதற்கு ஏதுவாக அமையும். தெற்கு மண்டலம் 1 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தங்கள் பகுதியில் பெறப்பட்டுள்ள மழையின் அளவு அடிப்படையில் இரவை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். கடந்த வாரத்தில் நிலவிய வறண்ட வானிலை காரணமாக முளைப்பு திறன் பாதித்திருக்கும். ஆகையால் மக்காச்சோளம் விதைத்த 7 அல்லது 8வது நாளில் ஒரு குத்துக்கு ஒரு ஆரோக்கியமான மற்றும் வீரியமான நாற்று விட்டு மற்றவை அகற்றவும். நிலவும் வானிலையில் மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு தென்படுகிறது. பின்வரும் பூச்சிக்கொல்லிகள் அல்லது உயிரியல் பூச்சிக்கொல்லி 10 லிட்டர் தண்ணீரில் அசாடிராக்டின் 1% ஈசி 20 மில்லி அல்லது எமாமெக்டின் பென்சோயேட் 5 SG 4 கிராம் அல்லது நோவல் ஊரான் 10 EC 15 மில்லி இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தெளித்து கட்டுப்படுத்தலாம். தெற்கு மண்டலம் 2 உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவ சூழ்நிலையில் மாட்டு கொட்டகைகளில் கொசுக்கள் அதிகமாக காணப்படும். இவற்றில் பெண் கொசுக்கள் முட்டையிடுவதற்காக மாடுகளை கடித்து இரத்தத்தை உறிஞ்சுகிறது. மேலும் அதிக இரத்த இழப்பால் கால்நடைகள் உடல் எடை இழப்பு மற்றும் பால் உற்பத்தி குறைய வாய்ப்புள்ளது. சில நேரங்களில் கால்நடைகள் இறந்துவிடக்கூடும் வாய்ப்புள்ளது. கொசுக்களை கட்டுப்படுத்த முதலில் அது உருவாகும் இடத்தினை சுத்தம் செய்ய வேண்டும். நீர்த்தேக்கங்கள் ஏதும் அருகில் இருப்பின் அதனை சுத்தம் செய்ய வேண்டும். புகை மூட்டுதல் அல்லது கொசு மருந்தை காற்றில் நீர்த்திவலைகளாக தெளிப்பதன் மூலமும் கொசுக்களை அழிக்கலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பழவகை மரங்கள் மற்றும் மர வாசனை பயிர்களுக்கும் பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். நெல் நடவிற்கு முன்பாக 1 ஹெக்டருக்கு துத்தநாக சல்பேட் உரத்தினை 50 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். மல்லிகை பூக்கும் பருவத்தில் ஏற்படும் இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் நீரில் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் 1 சதுர மீட்டர் அளவில் மண்ணில் இட வேண்டும். மிளகு பயிரை எல்லா பருவத்திலும் மழை இருக்கும் பட்சத்தில் வேறுவிட்ட மிளகு குச்சிகளை நடவு செய்யலாம். விவசாயிகளுக்கு தங்கள் உற்பத்தி பொருட்களை நாட்டில் எங்கும் விற்க சுதந்திரம் அளிக்கிறது. உற்பத்திக்கான சிறந்த விலையை வழங்குவதற்காக மத்திய அரசு 2 புதிய சட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 1, விவசாய உற்பத்தி வியாபாரம் மற்றும் வணிக ரீதியானது ஊக்குவித்தல் மற்றும் எளிமைப்படுத்துதல் சட்டம் 2020. 2, விவசாயிகளுக்கு அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு அளித்தல் விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவை ஒப்பந்த சட்டம் 2020. ஏக் தேஷ் ஏக் மண்டி கே ஜிஸ் மிஷன் கோ லேகர் बीते 7 साल से काम चल रहा था वो अब पूरा हो रहा है. முதலாவது சட்டம், அதாவது உழவர் உற்பத்தி வியாபாரம் மற்றும் வர்த்தகம் ஊக்குவிப்பு மற்றும் எளிமைப்படுத்துதல் சட்டம் 2020 கீழ் தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள், மசாலா பொருட்கள் போன்ற உற்பத்தி பொருட்களை வியாபாரம் செய்வது எளிதாகிவிட்டது. இதனுடன் பால் பொருட்கள், ஆடு வளர்ப்பு மற்றும் பன்றி இறைச்சி தொடர்பான பொருட்களின் வர்த்தகமும் எளிதாகிவிட்டது. மேலும் கால்நடை தீவனம், மூலப்பருத்தி, பருத்தி விதை மற்றும் மூலச்சணல் போன்றவற்றிற்கு வர்த்தகத்தில் தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் ABMC மண்டி வளாகத்திற்கு வெளியே, அதாவது வர்த்தக உற்பத்தி தளம், சேகரிப்பு படிவ வாயில், தொழிற்சாலை, வளாகம், வேர்ஹவுஸ், சைலோ, குளிர் சேமிப்பு கிடங்கு போன்ற இடங்களிலும் வர்த்தகம் செய்யலாம்.
வணிகத்துறையில் பான் கார்டு வைத்திருக்கும் எந்த ஒரு வர்த்தகர், அவர் ஒரு விவசாயனாலும் அல்லது வேறு எந்த வர்த்தகரானாலும் அவரோடு வியாபாரம் செய்யலாம். தயாரிப்பு நிறுவனங்கள், எஃபிஓ அல்லது விவசாய கூட்டுறவு நிறுவனங்கள் வணிகத்துறையில் வணிகத்திற்கான பான் அட்டை கூட அவசியமில்லை. மின்னணு வணிகம் மற்றும் கட்டணம் செலுத்துவதற்கும் சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளது. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கான பதிவுகளும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஏபிஎம்சி மண்டிக்கு வெளியே எந்த ஒரு ஏரியாவிலும் அதில் எலக்ட்ரானிக் வர்த்தகம் நடைபெற்றாலும் விவசாயிகளுக்கு எந்த விதமான கட்டணங்களும் அல்லது செஸும் கிடையாது. விவசாயிகள் இப்போது தங்கள் மொபைல் மூலமும் வியாபாரம் செய்யலாம். இந்த சட்டத்திற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. விவசாயிகள் எம்எஸ்பி பெறுகின்றனர். மேலும் இதன் மூலம் கொள்முதலும் தொடரும். மண்டியின் வரைமுறைகள் யாவும் முன்பு போலவே தொடரும். ஒரு வர்த்தகர்களும் இந்த சட்டத்தில் எந்த ஒரு விதிமுறைகளையும் மீறினாலும் அதற்கான அபராதம் விதிக்கப்படுகிறது. சர்ச்சைகள் மற்றும் வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு சமரச வாரியத்தின் ஏற்பாடுகள் உள்ளது. அதில் விவசாயிகள் தங்கள் புகார்களை உள்ளூர் எஸ்டிஎம்மிடம் அளிக்கலாம். இப்போது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை யாருக்கும் எந்த இடத்திலும் விற்கலாம். இப்போது விவசாயிகள் ஒருவரை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக பெரிய உற்பத்தி நிறுவனங்கள் பங்குதாரர்களாக சேருவதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவார்கள். விவசாயிகளுக்கு அவர்களின் மகசூலுக்கு அதிகபட்ச விலை வழங்குவதற்கும் கிராமப்புறங்களில் விவசாயத்தில் முதலீடு செய்வதற்கும் அரசாங்கம் இரண்டாவது சட்டமான விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் பாதுகாப்பு விலை உத்தரவாதம் மற்றும் விவசாய சேவை ஒப்பந்த சட்டம் 2020 இயற்றியுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் விவசாயிகள், எந்த வர்த்தகர்கள், எஃபிஓ கொள்முதல் நிறுவனங்கள், வேளாண் வணிக நிறுவனங்கள், செயலர்கள், மொத்த விற்பனையாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனம், உணவு தொழிலுடன் பயிர்கள், அறுவடைக்கு முன் நீங்கள் ஒருவருக்கொருவர் சமரசம் செய்யலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அனைத்து செலவுகளையும் வாங்குபவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். விளைபொருட்களின் விற்பனை குறித்து விவசாயிகள் இனி கவலைப்பட தேவையில்லை. விவசாயிகளுக்கு சரியான விலை பெற்றிட உத்தரவாதம் கிடைக்கும். மேலும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் விவசாயி பிணைக்கப்பட மாட்டார். எந்த ஒரு கட்டத்திலும் அபராதமின்றி விவசாயி ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொள்ளலாம். விவசாயிகளின் நிலத்தை விற்பனை, குத்தகை மற்றும் அடமானம் வைக்க முடியாது என்று சட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் நிலம் பற்றியல்ல, பயிர்களை பற்றியதாக இருக்கும். பல மாநிலங்களில் இதுபோன்ற ஒப்பந்த விவசாயிகள் ஏற்கனவே ஏராளமான உருளைக்கிழங்கு, வாழைப்பழங்கள், மாம்பழம், பருத்தி, தேநீர், காபி போன்றவற்றை வர்த்தகர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் உற்பத்தி செய்கிறார்கள். எனவே இப்போது சிறு விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய நன்மை இதனால் கிடைக்கும். சிறந்த லாபங்களுடன் நவீன தொழில்நுட்பம் மற்றும் உபகரணங்களின் நன்மையையும் அவர்கள் பெறுவார்கள். கிராமப்புறங்களில் விவசாய முதலீடு அதிகரிப்பது விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும். மேலும் கிராமப்புற வேலைவாய்ப்பையும் உருவாக்கும். இந்த இரண்டு செயல்களிலிருந்தும் அன்னதாதா நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சியை பெறுகிறார். வலுவான அன்னதாதா, தன்னம்பிக்கை இந்தியா. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது.